வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம போன கிளாஸில் பார்த்தது வந்து ரேங்கிங் சிஸ்டம். ரேங்கிங்கில் ஒரு மெத்தட் பார்த்தோம், அதாவது நம்பர் கொடுத்துட்டாங்க, அவங்க ரேங்க் கொடுத்துட்டாங்க, இவங்க இத்தனாவது தான் நிற்கிறாங்க, அதெல்லாம் வச்சு ஈஸியாக போட்டச்சு, அது ஒரு டைப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆறு பேர்த்துக்கு கும்பலாக கொடுத்துருவாங்க. ஆறு பேர்த்தில் ஒருத்தர் வந்து உயரம் அதிகமாக இருப்பான், அவனோட ஒரு புக்கை சொல்லிட்டு அந்த புக்கு பெருசாக இருக்கும், மற்ற புக்கில் சின்னதாக இருக்கும், இல்லைன்னா ஹைட் வைஸ்லாம் அதிகமாக இருப்பான், கம்மியாக இருப்பான், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், இதை எவன்டா அதிகம் எவன்டா குட்டன். ஸோ இந்த இதில் அந்த டைப்பை எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுவும் ஈஸி தான், கஷ்டமே இல்லை. சொன்ன மாதிரி என்னது தான், ஜஸ்ட் கொஸ்டினை படிக்கிறோம், தெளிவாக எழுதுறோம், அது மட்டும் பண்ணால் நமக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிப்போம். DIFGHE மொத்தம் எத்தனை பேர், ஆறு பேர். DIFGHE மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எடுத்துட்டு இந்த ஏ கொஸ்டின் அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு படிக்கக்கூடாது, மேலே கொடுத்துருக்க பேராகிராஃபை தனியாக படித்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர்களுடைய உயரத்தின் அடிப்படையில் இங்கே வரிசையில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட உயரத்தில் படி அவங்க நிப்பாட்டு வச்சுருக்காங்க, ஆனால் இது வரிசை கிடையாது. இவங்க ஆறு பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, இவன்னா அவங்க வரிசை படுத்தணும், நம்ம தான் அவங்களோட வரிசையை படுத்தணும். ஓகேங்களா, ஜிஐ விட உயரம் குறைவாகவும் ஐயின் உயரத்திற்கு சமமாகவும் உள்ள ஹஜ். ஓகேங்களா, அதாவது முதல் என்ன, ஜிஐ விட ஹைட் யார் கம்மி, ஜிஐ விட உயரம் குறைவாகவும் ஐயின் உயரத்திற்கு சமமாகவும், ஐயோட உயரத்திற்கு சமமாக இருக்கான் யாரு, ஹஜ். சொல்றது புரியுதுங்களா, ஜிஐ விட உயரம் குறைவாகவும் ஐயின் உயரத்திற்கு சமமாகவும் உள்ள ஹஜ். ஜிஐயோட இவங்க ரெண்டு பேருமே கம்மியாக இருக்காங்க, அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கான். ஜிஐயோட உயரம் கம்மியாகவும் ஐக்கு சமமாக இருக்கக்கூடிய ஹஜ், ஹச்சை விட எஃப் உயரமானவர். இவங்க ரெண்டு பேர்த்த காட்டில் தான் யார் உயரமானவர், எஃப் உயரமானவர். அவர் ஜியோட உயரமானவரா இல்லையா நம்ம என்ன சொல்லலை, கேள்வியை பிரிக்கும் போது இப்படி தான் பிரிக்கணும். இவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதே கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஒரு ஆட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜிஐ விட உயரம் குறைவாகவும், இப்போ தினம் தெரிஞ்சு ஜி ஹைட்டான பெர்சன் தெரிஞ்சு போச்சு, ஜி வந்து நம்மளோட லிஸ்ட்டில் கடைசியில் வரவே மாட்டார், இவர் கீழே யாரோ இருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஜிஐ விட உயரம் குறைவாகவும் ஐயின் உயரத்திற்கும் சமமாகவும் உள்ள ஹஜ், ஐயின் உயரத்திற்கு சமமாக உள்ள ஹஜ். அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்னதான், ஜிஐயோட குட்டை. ஓகேங்களா, ஹச்சை விட, ஆனால் அடுத்த கேள்வி என்ன கண்ணியாவது, ஹச்சை விட எஃப் உயரமானவர். எஃப்ங்கிறவனும் உயரமானவன் தான், ஆனால் அவன் ஜிஐயோட உயரமானவனா கம்மியானவனான்னு இந்த லைனில் சொல்லலை. ஓகேங்களா, இதுதான் முதல் லைன், முதல் லைனை பிரித்து எழுதியாச்சு. ரெண்டாவது லைன் போகிறோம், டி என்ற ஒருவர் மட்டுமே இஐ விட அதிகம் உயரமானவர். அதாவது என்னது, டிங்கிற ஒரு பர்சன் மட்டும்தான் இஐ விட அதிக ஹைட்டுன்ட்டார். புரிஞ்சுங்களா, டிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் இஐ விட ஹைட்டானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப்ஐ விட இ அதிகமாக உயரமானவர், இதையும் சொல்லிட்டாங்க. எஃப்ஐ விட உயரம் யார் அதிகம், இன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, எஃப்ஐ விட ஜி குள்ளமானவர், இது இந்த இடத்துல சொல்கிறாங்க. எஃப்ஐ விட யார் குள்ளமானவர், ஜி, அவ்வளோதான் ஆர்டர். சொல்கிறது புரிஞ்சுங்களா, இப்போ லைனை மேலேருந்து படிக்க வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே இருந்து போங்க. இப்போ இந்த கீழே இருந்து போனால் எப்படிங்களா, எஃப்ஐ விட ஜி குள்ளமானவர், ரைட்டு எழுது, எஃப் தான் ஹைட்டு, ஜி குள்ளம். அடுத்த லைன் எழுது, எஃப்ஐ விட இ அதிக உயரமானவர், எஃப்ஐ விட இ அதிகமாப்பா, எழுதியாச்சு. டி என்ற ஒருவர் மட்டுமே இஐ விட அதிக உயரமானவர், டின்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஹைட் அதிகம், எது இக்கே அதிகம்னா இஏ உங்களோட அதிகம், இஏவோட அதிகம்னா இவன் தான் டாப் மோஸ்ட் ஹைட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த லைனை பிரித்து எழுது, ஜிஐ விட குறைவாகவும் ஐயின் உயரத்துக்கு சமமாகவும் உள்ள ஹச், அவ்வளோதான், ஜிஐ விட குறைவாகவும் ஐயோட இதுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஹச். இப்போ ஆர்டர் தெரிஞ்சிருச்சா, என்ன ஆர்டர், ஃபஸ்ட் யார் இருக்கிறதுல அதிக ஹைட் யார், டி. ஓகேங்களா, செகண்ட் யார், இ, தேர்ட் யார், எஃப், ஜி, கடைசியாக இருக்க ரெண்டு பேருமே ஒரே ஹைட்டு. புரிஞ்சுங்களா, இந்த ஆர்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து கேட்குற மூணு கேள்வியோ நாலு கேள்வியோ உங்களுக்கு ஒரே கொஸ்டின் இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு மூணு கேள்வி கேட்பாங்க, ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இந்த மூணு கேள்விக்கு என்னென்ன பேஸு, இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கிற இந்த டயக்ராம் தான் பேஸ் நமக்கு. அவங்க லிஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, இதை வச்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஇஎஃப் ஜிஐஹெச். ஓகேங்களா, என்னது, டிஇஎஃப் ஜிஐஹெச், ஏன்னா ஐயோ ஹச்சு என்னன்னு சொல்லிட்டோம், ஈக்குவலான ஹைட் உடையவங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ கேள்வியை பாருங்களேன், ஜி மற்றும் டி ஆகியோருக்கு இடையில் எத்தனை நபர்கள் உள்ளனர், அதாவது ஜிக்கும் டிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, இரண்டு, அவ்வளோதாங்க.
நம்ம அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க நமக்கு ஈஸியாக உடஞ்சிக்கிட்டே வந்துடும். கண்டுபிடிச்சி சைடில் எழுதிக்கணும், கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஜிக்கும் டிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கான்னு கேள்வி, இரண்டு பேர் தான் இருக்காங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி. இப்ப அச்சை விட எத்தனை நபர்கள் உயரமானவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நம்ம இப்ப திரும்ப என்ன எழுதி அந்த இதை எழுதிக்கோங்க. டி இ எஃப் ஜி ஐ ஹச். இப்ப என்ன கேள்வி? ஹச்சை விட எத்தனை நபர்கள் உயரமானவர்கள்? ஹச்சு தான் இங்க கடைசி ஆளு. ஹச்சும் ஐயும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அவ்வளவுதான், நாலு. சோ இந்த கேள்விக்கு அடிப்படையா இருக்கிறது என்ன? ஒன்னே ஒன்னு அந்த கொஸ்டினை பிரேக் பண்ணி இந்த இதை நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த கொஸ்டின் நீ எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிறியோ பொறுமையா படிக்கணும். அவசரமே கிடையாது. நமக்கு எக்ஸாம் டைம் நிறையவே இருக்கும். மேக்ஸ் தொட்டா டைம் போயிருன்னு சொல்லுவாங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேள்வியை தெளிவா படிச்சேன்னா 25 கேள்வியை 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் மேக்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த கேள்வி புரிஞ்சா எல்லாத்துக்குமே? ஓகே, இப்ப அடுத்த சமக்கு நம்ம போறோம். ஓகேங்களா? கேள்வி தான் படிக்கணும், முக்கியமான விஷயம் கேள்வி படிக்கணும், தெளிவா படிக்கணும். ஒவ்வொரு வரிசைக்கும் 15 மாணவிகள் வீதம் இரண்டு வரிசைகளில் எதிரெதிராக நின்றனர். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வரிசைக்கும் 15 பொண்ணுங்க, அதாவது ஒரு வரிசை நிற்கிது, மொத்தத்தில் எத்தனை பொண்ணுங்க? 15 பொண்ணுங்க. அந்த மாதிரி ரெண்டு வரிசையிலையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க, அதாவது இவங்க இவங்களை பார்த்து நிற்கிறாங்க, இவங்க இவங்களை பார்த்து நிற்கிறாங்க. 15 15 மொத்தத்தில் பேர் 30 மாணவிகள். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஆப்போசிட் ஆப்போசிட்ல 15 15 30 மாணவிகள் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நிற்கிறாங்க, அவங்கவுங்க மூஞ்சியை பார்த்து நிற்கிறாங்க. ஒரு வரிசையில் நடுவில் சித்ரா நின்றிருந்தால், இந்த வரிசையில் ஏதோ ஒரு வரிசையை எடுத்துக்கோங்க, அதுக்கு இடையில கரெக்ட் சென்டரில், இப்போ இந்துக்கு சென்டர் என்ன, 15 நம்பருக்கு சென்டர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இங்கிட்ட ஒரு 7, இங்கிட்ட ஒரு 7 1, 7 7 14, 14 1 15. என்னதான் முக்கியம்? அடிஷன் தான் முக்கியம். இது தெரிஞ்சா மட்டும் இதை பிரிக்க கூட முடியும் நம்மளால. ஓகேங்களா? அதாவது இந்த வரிசையில சென்டராக நடுவாக யார் நிற்கிறாங்கன்னா சித்ரா நிற்கிறாங்க நம்மளால. ஓகேங்களா? சித்ரா நிற்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த என்ன கேள்வி? அவருக்கு இடப்பக்கத்தில் நான்காவதாக எதிர் வரிசையில் ஷீலா நிற்கிறார். முதல்ல இந்த லைனுக்கு நமக்கு என்ன தெரியணும்? வடது இடம் தெரியணும். இவங்க எந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க? இந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க. அப்போ அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் இருக்கும், வலப்பக்கம். இந்த பக்கம் என்ன இருக்கும்? இடப்பக்கம். சொல்றது புரிஞ்சுங்களா? இவங்களே எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுறாங்க? இவங்களை ஃபேஸ் பண்ணி நின்றுக்கனால ஸோ இப்படி நிற்கிறாங்க. ஆப்போசிட்ல இன்னொரு பொண்ணு நிற்கிது. ஸோ நமக்கு ரைட் சைடு, இதுதான் ரைட் சைடு. ஓகேங்களா? நம்ம ரைட் சைடு வலப்பக்கம், இது லெஃப்ட் சைடு இடப்பக்கம். அதை எழுதிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவளுக்கு இடப்பக்கத்தில் நான்காவதாக, இடப்பக்கம் எது? இது இடப்பக்கத்துல இருந்து நாலாவதாக இங்கிருந்து 1 2 3 4 சொல்லி புரிஞ்சா, நாலாவதால சித்ரா நிற்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது சித்ரா நிற்கிற விட நாலாவது இடத்துல, சாரி, ஷீரா நிற்கிறாங்க. சித்ராவோட இடப்பக்கத்துல ஆப்போசிட் சைட்ல நாலாவதால யார் நிற்கிறாங்கன்னா ஷீலா நிற்கிறாங்க. ஷீலா நின்றிருந்த வரிசையில் இடப்பக்கத்திலிருந்து ஷீலாவின் இடம் யாது? கேள்வி புரியுதா? இப்ப ஷீலா இங்க நிற்கும் போது இவங்களோட இடப்பக்கம் எது? இது. இவங்களோட வலப்பக்கம் எது? இது. புரியுதுங்களா? அப்ப ஷீலா நின்றுட்டு இருக்க பொசிஷன்ல இவங்களோட பொசிஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப மொத்த லைன்ல எத்தனை பேருன்னு சொல்லிட்டோம்? 15 பேர். 1 2 3 4 5 6 7 எட்டாவதா யார் நிற்பா? சித்ராக்கு நேரம் ஒரு ஆள் நிற்பாங்க. 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? எட்டாவது ஆளாக சித்ரா நிற்கிறாங்க இப்படி. ஓகேங்களா? இவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இடப்பக்கத்தில் நாலாவது ஆளாக யார் நிற்கிறா? நம்ம ஷீலா நிற்கிறாங்க. 9 10 11 12 ஆளாக ஷீலா நிற்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ இடப்பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஷீலா எத்தனாவதாக நிற்கிறாங்க? 12வது ஆள். இதே வலப்பக்கம் இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா 1 2 3 4வது ஆள். கேட்டிருக்க கேள்வியை பொறுத்து அவன் எந்த பக்கத்துலேருந்து கேட்குறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ திரும்ப அந்த கேள்வியை சொல்கிறேன், தெளிவாக எழுதுறேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வரிசைக்கும் 15 மாணவிகள் வீதம் இரண்டு வரிசைகளும் எதிராக நிற்கிறாங்க. லைக் இங்கே ஒரு வரிசை, இங்கே ஒரு வரிசை, ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. 15 15 மொத்தமாக 30 பேர். ஓகேங்களா? சித்ரா ஒரு வரிசையில் நடுவில் சித்ரா நின்றிருந்தால், அதாவது இந்த வரிசைக்கு சென்ட்ரா 15 பாதி 7 7 14 இங்கே 1 எட்டாவது ஆளா, கரெக்டாக எட்டாவது ஆளா, 8 எட்டாவது ஆளா சித்ரா நிற்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்த லைன், சித்ராவுக்கு ஆப்போசிட் எதிர் வரிசையில் ஷீலா நின்றிருந்தார். எத்தனாவது ஆப்போசிட் வரிசையில் ஷீலா நிற்கிறாங்க? என்னவா நிற்கிறாங்க? இடப்பக்கத்தின் நான்காவதாக. சித்ராவோட இடப்பக்கம் பார்த்துக்கணும், இது இடப்பக்கம் வலப்பக்கம். இவங்களுக்கு இது இடப்பக்கம் வலப்பக்கம்.
ஓகேங்களா சித்ராவோட இடப்பக்கத்துல நானாவது ஆளா ஆப்போசிட் வெர்சல நிக்கறாங்க சித்ராவோட இடப்பக்கத்துல நானாவது ஆளா இங்க நிக்கறாங்கன்னு வெச்சுக்குவோம் ஓகேங்களா மொத்த லைன் எத்தனை பேர் 15 பேர் இதோட 8 முடிஞ்சிரும் நானாவது ஆளுனா 9 10 11 12 அப்ப சீலா எத்தனாவது ஆளா நிக்கறாங்க 12வது ஆளாவே நிக்கறார்கள் அவ்வளவுதான் ஆன்சர் புரிஞ்சீங்களா கேள்வியை எப்படி படிக்கிறோமோ அத பொறுத்து தான் நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வருதா இல்லையான்னு கேள்வியை தப்பா புரிஞ்சிட்டு வல பக்கத்துல இருந்து அவங்க எத்தனாவது ஆளு நினைச்சிட்டீங்கனா தப்பா போயிடும் புரியுங்களா சோ கேள்வியை தெளிவா படிங்க அடுத்த கேள்வி ஐந்து மாணவிகள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர் மீனாவுக்கு முன்பாக ராதா வந்தார் ஈஸியா எழுதுங்க மீனாக்கு முன்னாடி யார் வந்திருக்கா மீனா பின்னாடி வந்திருக்கா ராதா முன்னாடி வந்திருக்கா ராதா ஓகேங்களா பின்னாடி யார் இருக்கு அடுத்து எனினும் கீதாவை விட பின்தங்கி இருந்தார் மீனாவுக்கு முன்பாக ராதா வந்தால் எனினும் கீதாவை விட அப்ப ராதா யாருக்கு பின்னாடி வந்திருக்காங்க கீதாவுக்கு பின்னாடி வந்திருக்காங்க சொல்றது புரியுதா மீனா மீனாக்கு முன்பாக ராதா வந்திருக்கா வந்த போதிலும் அவ யாருக்கு பின்னாடி வந்திருக்கா கீதாவுக்கு பின்னாடி வந்திருக்கா ஓகேவா இப்ப சீமாவிற்கு முன்பாக வந்த அருணா அதாவது அருணா முன்னாடி வந்திருக்காங்க ஒவ்வொரு லைனும் தனித்தனியா எழுதி கடைசியில ஒண்ணு சேருங்க இன்னாச்சும் உங்களுக்கு குழம்பிடும் அருணாவுக்கு முன்னாடி யார் வந்திருக்கா சீமா சீமாவுக்கு முன்னாடி அருணா சாரி சீமாவிற்கு முன்பாக வந்த அருணா அதாவது சீமாவுக்கு முன்னாடி யார் வந்திருக்கா அருணா மீனாவை விட பின்தங்கி இருந்தாள் அதாவது இவங்க யாரோட பின்தங்கி இருக்காங்க மீனாவோட பின்தங்கி இருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா அருணா தான் முன்னாடி வந்திருக்காங்க ஓகேங்களா சீமாங்கிறது கடைசி ஆளு இவ சீமா வந்து யாருக்கு பின்னாடி வந்திருக்கா மீனாக்கு பின்னாடி வந்திருக்கா ஓகேவா ஏனெனில் ஓட்டப்பந்தயத்தில் வென்றவர் யார் அதுதான் கேள்வி இப்போ பார்த்துக்கோங்க இந்த சீக்வன்ஸை எழுதுங்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன மீனாவுக்கு முன்பாக ராதா வந்தார் மீனாக்கு முன்னாடி யார் வந்திருக்கா ராதா வந்தா ஓகேங்களா எனினும் என்ன பண்ணியிருக்காங்க எனினும் கீதாவோட பின்தங்கி இருந்தார் கீதாவோட ராதா பின்தங்கி தான் இருந்திருக்கா சீமாவுக்கு முன்பாக வந்த அருணா சீமாவுக்கு முன்பாக வந்த அருணா மீனாவை விட பின்தங்கி இருந்தார் இந்த லைன் இந்த லைன் இல்லை சாரி மீனாவை விட அருணா பின்தங்கி இருக்கா சீமாவோட முன்னாடியே வந்துட்டாலும் மீனாவோட பின்தங்கி இருக்கா அப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சது கடைசியில் யார் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் இந்த கேள்வியை திரும்ப ஒரு தாட்டி சொல்கிறேன் கரெக்டாக கேட்டுக்கோங்க மீனாவிற்கு முன்பாக ராதா வந்தான் இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க மீனாக்கு முன்னாடி ராதா வந்தாள் புரிஞ்சா அடுத்து என்ன எனினும் கீதாவை விட பின்தங்கி இருந்தாள் இவர் இவளுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் கீதாவோட பின்னாடி இருந்திருக்கா கரெக்டுங்களா அடுத்த கேள்வி சீமாவிற்கு முன்பாக வந்த அருணா அதாவது சீமாவுக்கு முன்னாடி யார் வந்துட்டா அருணா சீமாவுக்கு முன்னாடி வந்துட்டாங்க எனினும் அப்படின்னு வச்சுக்கோங்க சீமாவுக்கு முன்பாக வந்த அருணா எனினும் மீனாவை விட பின்தங்கி இருந்தால் மீனாவுக்கும் பின்னாடி இருந்திருக்கா புரிஞ்சுங்களா இவ்வளோதான் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் கீதா செகண்ட் ராதா தேர்ட் மீனா ஃபோர்த் அருணா ஃபிஃப்த் சீமா அப்போ ஓட்டப்பந்தயத்தில் வென்றவர் யார் கீதா புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இந்த கணக்கு வேறு எதுவுமே கிடையாது கொஸ்டினை தெளிவாக படிக்கணும் திரும்ப திரும்ப அதை ஒரே இதுதான் சொல்கிறேன் கொஸ்டினை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சீக்வன்ஸ் கொடுக்க முடியும் சீக்வன்ஸ் கொடுத்தா ஆன்சர் போட முடியும் ஓகேவா அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் ஒரு ஆறு பேர்த்த கொடுத்துட்டு ஆறு பேர்த்தில் உயரம் அதிகமாக இருக்காங்க யார் கம்மியாக இருக்காங்க ஈ சீக்வன்ஸ் பண்ணுது அந்த மாதிரி தான் இந்த கேள்வி வரும் இந்த ஒரு கேள்வியை கொடுத்து கீழே நாலு கேள்வி மூணு கேள்வி கேட்பாங்க இதை ஈஸியாக ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சா மூணு கேள்விக்குமே ஆன்சர் போட்டலாம் நம்ம ஓகேங்களா இப்போ கேட்டிருக்க கேள்வி பாருங்கள் ஏபிசிடிஇஎஃப் என்று ஆகிய ஐந்து புத்தகம் ஆறு புத்தகங்கள் ஓகேங்களா நினச்சிக்கோங்க ஆறு புத்தகங்கள் ஆகிய ஆறு புத்தகங்களும் ஒரு மேஜை மேல் வைக்கப்பட்டிருக்குது என்னென்னது ஏ பி சி டி இஎஃப் மொத்தம் ஆறு புக்ஸ் வச்சுருக்காங்க இஐ விட மெலிதானதாகவும் ஆனால் ஏஐ விட தடிமனாகவும் சி என்ற புத்தகம் இருந்தது இப்போ எதை பற்றி சொல்கிறாங்க சியை பற்றி சொல்கிறாங்க சி என்ற புத்தகம் எப்படி இருக்குன்னா ஏ இஐ விட மெலிசாக இருக்குது இஐ விட மெலிசாக இருக்குன்னா இ பெருசாக இருக்குன்னு அர்த்தம் கரெக்டுங்களா இஐ விட இது மெலிசாக இருக்குது பட் ஏவை விட தடிமனாக இருக்குது ஏவை விட இது பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா சீன்ற புத்தகம் ஈயை விட மெலிசாக இருக்குது ஆனால் ஏவை விட பெருசாக இருக்குது ஸோ இசிஏ ஓகேங்களா அடுத்த கேள்வி பி மற்றும் டி ஆகியவற்றை விட ஏ தடிமனாக இருந்தது பியையும் டியையும் கம்பேர் பண்ணும்போது எது பெருசாக இருக்குது ஏ பெருசாக இருக்குது தடிமனாக இருந்துச்சு ஏ ஏன்னா தடிமன்னா என்னென்னா பெருசுன்னு அர்த்தம் இப்போ ஏ தடிமனாக இருந்துச்சுன்னா பி டி இதுக்கு கீழே வந்துடும் ஓகேங்களா
ஈ அதிக அளவு தடிமன் இருக்கிறதுல ஈ தான் வந்து தடி அதிகமான தடிமன் ஆனது கிடையாது. ஸோ நமக்கு மிச்சம் இருக்க ஒரே ஒரு புக்கு தான் என்னது எஃப். அதை தூக்கி மேலே போட்டுக்கோங்க. சொல்ல புரிஞ்சுங்களா? இந்த நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு எல்லாம் தெளிவாக கேளுங்க. ஈயை விட மெலிதானதாகவும் ஆனால் ஏஐ விட தடிமனம். மெலிதானதுலாம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோங்க, நம்ம புக்கு எவ்வளோ இவ்வளோ பெருசுருக்கும் போமா, இவ்வளோ பெருசு மொந்தமாக இருக்குது அப்படின்னு போகல. மொந்தமாக இருக்கிறதுக்கு பேருக்கு வந்து தடிமன், கம்மியாக இருக்கிற பேருக்கு வந்து மெலிதானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஈயை விட மெலிதானது, அப்படின்னா மெலிதானது வந்து சின்ன சின்ன புக்கு. ஈயை விட சின்ன புக்கு எதுன்னு சொல்லியிருக்காங்க சி. ஏஐ விட தடிமனாகவும் சி. ஏவை விட தடிமனாக இருக்குன்னா அது பெருசு. இப்போ இதை எந்த ஆர்டர் அடிக்கணும்னா எது தடிமனாக இருக்கோ அந்த ஆர்டரில் அடிக்கிட்டு வரும். அதாவது ஃபஸ்ட்டு பெரிய புக், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய புக், அதுக்கடுத்து சின்ன புக், அந்த மாதிரி. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் ஈ தான் தடிமன், சி வந்து அதுக்கடுத்து, ஏ வந்து அதுக்கடுத்து. ஓகேங்களா? இதுதான் என்னது முதல் லைனை பிரிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது லைன், பி மற்றும் டி ஆகியவற்றை விட, பியையும் டியையும் விட ஏ தடிமனாக இருந்தது. நம்ம இந்த லைனை முடிக்கும் போது ஏ சின்னதுன்னு சொன்னோம், ஆனால் இதையே பெருசுன்றாங்க. அப்போ அதுக்கே என்னென்ன புக்கு கொடுத்துருக்காங்க, பி மற்றும் டி. பியும் டியும் இதை விட சின்னது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஈ அதிக அளவு தடிமனுடையது இல்லை, இருக்கிறது ஈ வந்து அதிக அளவு தடிமனுடையது கிடையாதுன்ட்டாங்க. நமக்கு மொத்தமே ஆறு புக்கு தான், ஏ பி சி டி இ எஃப். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈ தான் பெருசாக இருந்துச்சு, ஆனால் ஈ வந்து பெரிய புக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டான். நமக்கு அஞ்சு புக்கு வந்துருச்சு, வராத ஒரே புக்கு எஃப் மட்டும்தான். ஸோ இருக்கிறதுல பெரிய தடிமனுடைய என்னது எஃப். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த கேள்வி, கடைசியிலிருந்து மூன்றாவதாக உள்ள புத்தகம் 9 சென்டிமீட்டர் தடிமனுடையது. கடைசியிலிருந்து மூணாவது எது? 1, 2, 3. இந்த புக்கோட தடிமன் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அப்புறம் புத்தகங்களில் அதிகளவு தடிமன் உடையது 16 சென்டிமீட்டர். அதிகளவு தடிமன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப். இதோட தடிமன் எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருக்க, இந்த கேள்வியில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இவ்வளவும். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே எத்தனை கேள்வி கேட்டாலும் நீங்கள் போட்டாங்களாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், எஃப் தான் அதிகமான புக்கு, நல்ல தடிமனானது கண்டுபிடிச்சிட்டோம். ஈ வந்து அதுக்கடுத்து, சி வந்து அதுக்கடுத்து, இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஏக்கு மூணாவது கடைசியிலேருந்து மூணாவது புக்குக்கும் மேலே உள்ள மொதல் புக்குக்கும் வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ இதை வச்சு கேள்வி எழுதுங்களேன். முதல் கேள்வி பாருங்கள், ஏஐ விட ஈ 5 சென்டிமீட்டர் அதிகம் தடிமன் உடையது எனில் ஈயின் தடிமன் எவ்வளோ? இப்போ ஏ ஒரு புக்குக்கு அவன் 9 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதை விட ஈ எத்தனை சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குன்னு இருக்கான்? 5. ஸோ இப்போ 9 5 கூட்டினா நமக்கு எவ்வளோ வந்துடும், ஈயோட வேல்யூ 14 சென்டிமீட்டர். அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர் 1. இது வந்து இருக்குது மொதல் கேள்விக்கு. ஏ வந்து 9 சென்டிமீட்டராக இருக்குது, அதோட ஒரு வேலை ஏவை விட ஈ 5 சென்டிமீட்டர் அதிகமாக இருந்தால் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, நமக்கு 9 சென்டிமீட்டர்னு இந்த இடத்துல கொடுத்துட்டான், அந்த 9 5 கூட்டி போட்டோம்னா நம்ம ஈ புக்கோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு சி பிளஸ் எஃப் ஈக்குவல் டு 27 எனில் ஏ பிளஸ் சி என்ன? ஓகேங்களா? இப்போ நம்ம இருக்கிறது தடிமனான புக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டோம், எஃப்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? எஃபோட வேல்யூ எவ்வளோன்னு சொன்னோம், 16 சென்டிமீட்டர். கரெக்டுங்களா? அதான் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன், அதிக தடிமன் உள்ள புக்கு வந்து எஃப், அதோட வேல்யூ 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க, என்னது, சி பிளஸ் எஃப் ஈக்குவல் டு 27னா ஏ பிளஸ் சி என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறான். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு எஃபோட வேல்யூ தெரியுமா, 16. சி பிளஸ் 16 27னா நான் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 27 - 16 - 11. இப்போ எனக்கு சியோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஆனால் அவன் கேட்டிருக்கிறது சியோட வேல்யூ கிடையாது, ஏ பிளஸ் சி என்னவாக இருக்கும். நம்ம கொடுத்துட்டான் கடைசியிலேருந்து மூணாவது இருக்க புக்கோட சென்டிமீட்டர் வந்து 9. கடைசி நம்ம என்ன போட்டிருந்தோம் அங்கே, எஃப் இஇ டிஇ சிஇ ஏஹச் ஏசிஹெச். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது நமக்கு மூணாவது எந்த புக்கு தான் இருந்துச்சு, ஏ தான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? மூணாவது புக்கோட சென்டிமீட்டர் எவ்வளோ கொடுத்தா, 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ 9 சென்டிமீட்டர் ஏ, சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 11. அப்போ ஏ ஈக்குவல் டு 9 + 11 = 20. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, ஏ ஈக்குவல் டு 20. மூணாவது கொடுக்கப்பட்டோட புக்கோட சென்டிமீட்டர் எவ்வளவு, 9. நம்ம கண்டுபிடிச்சி இன்னொரு கொடுத்துருக்காங்க, எஃப் ஈக்குவல் டு 60. இந்த ஈக்குவேஷன்லேருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, மொத்த ஆன்சரும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது கேள்வி. அடுத்து மூணாவது கேள்வி பார்ப்போம்.
டியின் அளவு 8 சென்டிமீட்டர் தடிமன் எனில் கீழ்கண்ட எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்கான். இப்போ அவன் என்ன கொடுத்துட்டான், பியோட அளவு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதெல்லாம் என்ன, இது 9 சென்டிமீட்டர், இது என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம், 11 சென்டிமீட்டர், இது என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், 16 சென்டிமீட்டர், இது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சது ஒரு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த பீங்கிற கேள்வியில 8 சென்டிமீட்டர் தடிமன் கொடுத்துட்டான். அப்போ கீழே சென்டென்ஸை வாசிங்க, இதுல எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு. ஓகேவா, அனைத்து புத்தகங்களிலும் பி கீழிருந்து மூன்றாவதாக உள்ளது. அப்படியா, கீழிருந்து ரெண்டாவதாக உள்ளது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, புரியுதுங்களா, வாசிச்சு இந்த லைனை செக் பண்ணணும். அடுத்து எஃப்ஐ விட பி தடிமனானதா, எஃப் 16 சென்டிமீட்டர், பி 8 சென்டிமீட்டர், தடிமனாவா இருக்கு, கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தவறு. டிஏ விட பி தடிமனானது, இது மட்டும்தான் கடைசி ஆப்ஷன் பாருங்க, அனைத்து கூட்டங்களும் சரியானவை. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தப்பாயிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு தப்பு தான், மீதி இருக்க ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். ஓகேங்களா, அப்ப என்னது மூணாவது ஆப்ஷன், டிஏ விட பி தடிமனானது. இந்த டிஏ கம்பேர் பண்ணும்போது இது பெரிய புக்கு தானே, அதுல இருந்து கடைசியில் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா, இவ்வளவுதான். இப்ப என்னதான் இந்த கேள்வியில நமக்கு குழப்பம்னா, ஒரே ஒரு விஷயம், திரும்ப அதே விஷயத்த திரும்ப திரும்ப ஒவ்வொரு கேள்விக்கும் சொல்றேன், சென்டென்ஸை படிச்சு நீங்க போடணும். லைக் கேள்வியை படிச்சு இந்த ஆர்டர் நம்ம உருவாக்கணுமே, எஃப் இது இது இதுன்ட்டு இந்த ஆர்டரை நீங்க கரெக்டா புடிச்சுக்கிட்டே வரணும். தப்பு பண்ணீங்கன்னா இந்த மொத்த கேள்விக்கும் ஆன்சர் எல்லாமே தப்பாயிடும். ஸோ கேள்வியை கரெக்டா படிங்க, கரெக்டா எழுதுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப வந்து ஒரு இந்த மாடலையும் நிறைய பார்த்தாச்சு, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மட்டும் ஹோம்ஒர்க்காக தரேன். ஓகேங்களா, அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் மருந்து நிறுவனம், பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று வயல்களில் எலிகளை கொள்வதற்காக சில ரசாயன மருந்துகளை தயார் செய்யுது. அவற்றின் பெயர்கள் UVWXYZ-னு 6 மருந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த 6 மருந்துக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கு. ஓகேங்களா, அந்த 6 மருந்துகளும் அதுகளுக்குள்ளேயே அடிச்சுக்குதுங்க. என்னன்னா, பியை விட யூ இனிப்பாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், பட் இஜெட்டை விட யூ அதிக கொள்ளும் திறன் கொண்டது. சொல்றது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். லைக் ஒவ்வொருக்கும் 6 பாயிண்ட், 6 பாயிண்ட்டுமே ஒவ்வொரு பூச்சிக்கொல்லி மருந்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். 6க்கும் என்னென்ன, இதை நீங்கள் ரெண்டாக போட்டு கண்டுபிடிக்கல, ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். ஒன்று இனிப்பானவைன்னு போட்டு ஒரு டேபிள் கண்டுபிடிக்கணும், கொள்ளும் திறன் போட்டு ஒரு டேபிள் கண்டுபிடிக்கணும். இதை ஒரு 6 எடுக்காங்க, எது அதிக இனிப்பானவை, எது அதிக இது, ஒன்றை விட இன்னொரு இது டாமினேஷன். அதை பார்த்து நீங்கள் 6 எழுதிக்கிட்டு கீழே உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க, கீழ்கண்டவற்றில் அதிக இனிப்பானது எது, கீழ்கண்டவற்றில் பியை விட அதிக இனிப்பானதும் அதிக கொள்ளும் திறனுடையது எது. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் ஒய்யை விட இனிப்பானதும் டபிள்யூஏ விட அதிக கொள்ளும் ரசாயனம் எது. இந்த மாதிரி கேட்டிருக்க ஒரு 5 கேள்வி இருக்கும், இந்த 5 கேள்விக்கு ஆன்சர் எழுதி கமெண்ட்ல போடுங்க. தெரியலேன்னா திரும்ப சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல நடத்திக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.